Hey, dude. Hi, Anthony. மணிவே ஜோஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்டா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் சார். சாமானியன் பேச்செல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். அதுக்கு இன்னும் சில பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அது நீங்க மலேசியா போறப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரி, ஓகே. சரி, இப்ப எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்திருக்கு சார். டவுட் இல்ல, இதை விட்டு கேட்கலாமே. இப்ப இந்த நியூஸ் வர கண்டி நீங்க என்ன டிசைட் பண்றதுக்காக வரல? சரி, என்ன நியூஸ்? இப்போ ஒரு யூடியூப் பிரபலம் வந்து சமீபமா ஒரு கேஸ்ல ஒண்ணு மாட்டினாரு. ஃபைன் வேற பெரிய அமௌண்டா கட்டினாரு. நிறைய இதெல்லாம் போச்சு. ஃபைன் கட்டல, என்ன கட்டினாரு நான் சொல்றேன் அப்புறம். அதான் சார், அது போச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நான் சரி இவங்க ஏன் இதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி பாக்குறப்ப, 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நியூஸ் சேனல் நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்து ஸ்டாக் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து வராங்க. இப்ப வரைக்குமே கொடுத்துட்டு வராங்க. இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், வாங்கிக்கோங்க அப்படிலாம் சொல்றாங்க. சோ வந்து எடுத்து பார்த்தோம்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து அதாவது கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் உண்மையா நல்லா தான் இருக்கு. 5 ஸ்டாக்ல 4 ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பேஸ் வேலையெல்லாம் டிவைட் பண்ணி எல்லாமே ஆனதுக்கு அப்புறமும் கூட அது ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கு. சோ வந்துட்டு இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப ஒருத்தர் பேசினாரு இந்த ஸ்டாக்ஸ் பத்தி எல்லாம் பேசினாரு, அவருக்கு இந்த மாதிரி ஒண்ணு பண்ணாங்க, நம்மளும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம நீங்க வீடியோ பேசுற எல்லா வீடியோலும் என்ன சொல்லுவீங்கன்னா, நான் இந்த ஸ்டாக்கை வாங்குறேன், நான் அனலைஸ் பண்ணிருக்கேன், நான் வாங்குறேன், வாங்குறவங்க வாங்குங்க அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. நீங்க வாங்கிக்கோங்க, நீங்க எந்த ஸ்டாக்குமே சொன்னதே கிடையாது. இது நான் வாங்குறேன்னு மத்தவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, அவ்வளவுதான். அதை பார்த்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். பட் எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் இப்ப வந்துருக்குல்ல, சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து 2-3 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவர் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பண்ணாரு. ஓகே, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பத்தி பேசினாரு. ஓகே சார். அதுக்கு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரின்னு ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஓகே, அதை அவர் வாங்கலன்னு டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவர் வந்து டெய்லி அந்த இந்த லெவல்ல வாங்கலாம், இந்த லெவல்ல விற்கலாம்னு அவர் சொன்னாரு. டெய்லி ட்ரேடிங். ஓகே. அதை தவிர வந்து அவர் வந்து கோர்ஸ் நடத்துறேன்னு நடத்தினாரு. ஒரு ஒரு சீட்டுக்கும் பல ஆயிரம் கணக்குல பணம் வாங்கினார். என்ன வாங்கினா எனக்கு தெரியாது, பல ஆயிரக்கணக்கில் பணம் வாங்கினார். அண்டு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ண வச்சாருன்னு. அதுக்கப்புறம் வால்டுன்னு ஒரு கிரிப்டோ கரன்சி அவர் ப்ரமோட் பண்ணாரு. அண்ட் அவரோட சேனல் பார்த்தீங்கன்னா பல விளம்பரம் அவராக கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் அவர் பண்ணாரு. சோ அவர் வாங்கின ஒரு ஃபைன்ல ஒரு அமௌண்ட்டை வட்டியோட சேர்த்து திரும்பி வாங்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே. அண்ட் 1 இயருக்கு நீங்க வந்து இந்தியன் செக்யூரிட்டி மார்க்கெட்ல ஸ்டாக்கை வாங்கக்கூடாது, விற்க கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவருக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்லிடுறேன் முதல்ல. அண்ட் அவர் என்ன பண்ண, இன்னொரு விஷயம் பண்ணாரு. நான் ஒரு பெரிய பணக்கார கார் ஒன்று வாங்கினாரு. அதுக்கு என்ன பண்ணாருன்றது சொல்லிட்டு இருந்தாரு. என்ன பண்ணாரு? அதான் சார், அதானி ஸ்டாக்ல போட்டு அந்த ஆடி கார் வந்து அந்த 2.5 கோடி நினைக்கிறேன். அதுக்கு ஆடி கார் இல்ல, அது பென்ஸ் கார். பென்ஸ், சாரி சார், பேர் மாறிச்சு. பென்ஸ் கார் சார், அது 1.5 கோடி போல. அதுக்கான வெயிட்டிங் பீரியட் பாத்தீங்கன்னா 1 இயர். அவர் என்ன பண்றாரு, அந்த காசை மொத்தம் வந்து அதானி ஸ்டாக்ஸ்ல போட்டுட்டு ஒரு 1 இயர் அந்த வெயிட்டிங் பீரியட்ல எடுத்த ப்ராஃபிட் வச்சு அதை வாங்கிட்டாரு. சோ இதையும் சொல்லி இருந்தாரு. இது சொன்னாரு, ஷோ ஆஃப்னு சொல்லுவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ் டூர் எல்லாம் கொடுத்தாரு. நான் பார்த்ததெல்லாம் இதெல்லாம் கேள்வி ஞானத்துல வந்தது சொல்றேன். ஓகே. இப்போ எனக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் யாரையும் எதுவும் வாங்குன்னு சொல்றது இல்ல. ஆமா. ரைட். ரெண்டாவது, வாங்கினாலும் டிஃபன் காஃபின்னு சொல்லி 1-2 தான் வாங்கணும்னு சொல்றேன். ஏன் இது அப்படின்னு சொல்லல, இது வந்து ரொம்ப ரிஸ்கி. 3-4 வருஷத்துக்கு இந்த பணம் உங்களுக்கு வேண்டாம், அப்படியே ஜீரோ போனாலும் பரவாயில்லங்கிற பணத்தை மட்டும் போடுங்க. டிஃபன் காஃபி மாதிரி போடாதீங்க, பெரிய அமௌண்ட்டும் போடாதீங்கன்னு சொல்லிடுறேன். ஆமா. அடுத்தது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரியும் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிடுறோம். கரெக்ட். மெயின் இம்பார்ட்டன்ட்டு, நம்ம யார்ட்டையும் காசு பணம் வாங்குறது கிடையாது. ஆமா. ரைட்டா? ஸ்டாக்கு பத்தி பேசுறதுக்கு யார்ட்டையும் நான் காசு பணம்னு வாங்கினதே கிடையாது. பல பேர் கேட்டுண்டும் நான் கோர்ஸ் நடத்துறதே கிடையாது. கரெக்ட். நான் என்னைக்குமே கோர்ஸ் நடத்தினதே கிடையாது. யாருமே சொல்ல முடியாது ஸ்டாக்குக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இவர் காசு வாங்கினாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு பைசா எனக்கு வராது. அதே மாதிரி நான் வந்து
காரே கிடையாது. தட் இஸ் என்கிட்ட இத்தனை நாள் இருக்கிறது ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான். அது எங்கேருந்து வாங்கினேன்னு கூட உனக்கு தெரியும். ஸோ என்கிட்ட இந்த கார் என்கிட்ட பென்ஸ் கார்லாம் கிடையாது. என் கார் 8 வருஷம் ஓல்டு. ஆமாம் ரைட்டா. என்கிட்ட பென்ஸ் கார் கிடையாது. என் பேரில் எந்த காரும் கிடையாது. சரி. என் பேரில் வீடும் கிடையாது. நீங்கள் உலகத்தில் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ஏறி இறங்கினாலும் எனக்கு வந்து என் பேர்ல ஒரு குண்டூசி நிலம் கூட கிடையாது. ரைட்டா. என் பேர்ல ஒண்ணுமே கிடையாது. எனக்கு சொந்தம் பந்தனும் கிடையாது. எனக்குன்னு குழந்தைங்க குட்டின்னு ஒண்ணும் கிடையாது. சோ அது நான் அவங்க பேர்ல வச்சிட்டு இருக்கிறேன், இவன் பேர்ல வச்சிட்டு இருக்கிறேன்னு கிடையாது. என் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு திலீப் பேர்லயும் அவனா கடன் போட்டு வாங்கின ரெண்டு பிளாட் இருக்கே தவிர அவன் பேர்லயே சொத்து பொத்து நலம் ஒண்ணும் கிடையாது. அதனால யாருமே ஏதாவது ட்ராக், என் ஒய்ஃப் ஏதாவது ட்ராக் பண்ணி பெருசா சொத்து அவங்க பேர்ல இருக்கு, நிலம் அவங்க பேர்ல இருக்குன்னு கிடையவே கிடையாது. நான் எந்த ஸ்டாக்கை சொல்றேனோ எவனாவது வந்தானா அந்த ஸ்டாக்கை நான் சொன்ன அன்னைக்கு நானும் வாங்கியிருப்பேன். நானும் டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்கியிருப்பேன். அவ்வளோதான். எனக்கு நான் வந்து காமராஜோட ஃபாலோவர். என்னால முடிஞ்ச அளவு அவரை மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது. அவரை மாதிரி முடிஞ்ச அளவு நான் ஃபாலோவர். எனக்கு ஓடுங்கிறது பேண்ட் ஷர்ட்டு. என் ஒய்ஃப் ஆசையில ஒரு 7-8 பேண்ட் இருக்கும், 10 ஷர்ட் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கிறேன். இருக்கிற வீடு எங்க அப்பா அது. எங்க அப்பா வந்து யாருக்கோ எழுதின சொத்து அது. யூவியோட இருக்கிற வரைக்கும் நான் இருக்கலாம். அதுக்கும் நான் வாடகை கொடுத்துட்றேன். ஸோ எனக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்கலாம், ஒண்ணுமே கிடையாது. ஸோ எனக்கு நான் சம்பாதிச்சது இருக்குது, அது எனக்கு லைஃப் டைமுக்கு போகும். சார் கரெக்ட் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லலாம் அந்த மாதிரி. ஏ அவர் சொல்லுவாருப்பா, ஆனால் வந்து ஸ்டாக் அவர் சொன்னால் காசு வாங்கிட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் உங்க கூட 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணுறேன். நான் எத்தனையோ தடவை நான் வந்து உங்களுக்கு தெரியும் குறுக்கொழிலாம் தேடுவேன். எத்தனையோ தடவை உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கேன், ஒரு ஸ்டாக்கு சொல்லுங்க சார் நல்ல ஸ்டாக் வாங்கிக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு ஒன்று கூட சொன்னதில்லை. சொன்னதெல்லாம் கடைசி வரைக்கும் என்னன்னா அனலைஸ் பண்ணு போய் எனக்கு என்ன, என் புக்ஸ் ஆர் கிளியர். என்னது, நான் வந்து பண்ற கன்சல்டிங்க்கு என்கிட்ட ரெக்கார்டு கிளியரா இருக்கு. யார் யார்கிட்ட பண்ண, அவங்களுக்கு என்ன பேசின, வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங்கே இருக்கு என்கிட்ட. நாளைக்கு இது மாதிரி பேசுவாங்கன்னு தான், யாருக்கெல்லாம் பண்ணோமோ எல்லாம் ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு. இந்த டவுட் எனக்கு இருந்திருக்கு. ஏன்னா நீங்க எப்ப பேசணும்னு சொல்லுவீங்க, ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் போட்டு நான் பேசுறேன். ஆமா, சோ ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு, பேப்பர்ல எழுதினது இருக்கு, நான் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டது இருக்கு, நான் மெயில் அமைச்சது இருக்கு, என் டீம் மெயில் அமைச்சது இருக்கு, அந்த மெயில் ரெக்கமெண்டேஷன் அவன் ஃபாலோ பண்ணானா இல்லையான்னு இருக்கு. எல்லாமே கிளியரா இருக்கு. எதுலயுமே இந்த ஸ்டாக்கா வாங்கு, இந்த ஸ்டாக் விற்காதுன்னு சொன்னதில்ல. இதுக்கும் மேல நான் அசோசியேட் ஆன கம்பெனியில பிஎச்டி படிச்ச பையன் ஒருத்தர் ரிசர்ச் எக்ஸாமும் பாஸ் பண்ணி வச்சிருக்கான். அதனால அவன் வந்து உங்களோட செபி ரிக்குயர்மெண்ட்டையும் நாங்க மீட் பண்ணிடுவோம். சோ அதனால இன்னும் ஒரு வாரத்துல அதுவும் வந்துரும், நடந்துரும். அவனும் ஆல்பின் பாஸ் பண்ணிடுவான், பிஎச்டி படிக்கிறான். சோ அவன் அந்த செபி ரெக்குயர்மெண்ட்டும் முடிச்சிடும். அதுக்கப்புறம் கூட வி வோன்ட் சார்ஜ் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்க கேக்குறது அபண்டன்ட் காஷனா, ஒருத்தனை ரிசர்ச் எக்ஸாமும் பாஸ் பண்ண வச்சிட்டோம். இப்போவும் நான் சொல்றது என்னன்னா, அவன் பாஸ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சப்புறம் கூட நாங்க சொல்றது நீ பிளைண்டா பிலீவ் பண்ணாத, நீயா போய் படி, நீயா கத்துக்கோ, நல்ல ஏஜென்ட் பாரு, தயவு செஞ்சு ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க, உங்களால எல்லாம் அதை ஹேண்டில் பண்ண. என் ஃப்ரெண்ட் திலீப் பண்றான், அவன் ஹைலி ஸ்பெஷலைஸ் ட்ரேடர், என்னால பண்ண முடியும். என்னால கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து அந்த இதை பாக்கிறதுல, சார்ட்ட பாக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சார்ட் இல்ல, அந்த பிரைஸ் மூவ்மெண்ட் பாக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சோ இட்ஸ் ஃபார் ஹைலி ஸ்கில்டு பீப்புள். நீங்க அதை கத்துக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப பல வருஷம் நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நான், எனக்கு வயசு 56, நான் மார்க்கெட் என்டர் பண்ணது 18. நான் 12-13 வருஷம் மார்க்கெட்ல இருந்தப்புறம் தான் இந்தியாவில் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸே வந்தது. ஓகே.
நான் வரத்துக்கு முன்ன நான் வந்து என்எஸ்சிக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வந்தவங்க நாங்கள்லாம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட எங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஸோ எங்களுக்கு நாங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணி தான் நாங்களும் கற்றுட்ருக்கோம். ஸோ ஃபியூச்சரை நான் ட்ரேட் பண்ணதே கிடையாது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பக்கத்திலேயே போகாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய லாஸ் வரணும் ரெண்டு காரணம். ஒன்னு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் விளையாடுறது, அது பெரிய இது. அதுக்கப்புறம் எவனோ சொன்னான்னு சொல்லி ஒரு ஸ்டாக்ல உங்களுக்கு பெட் பண்றது, என்னன்னு தெரியாம அதுல ஆடுறது, அதெல்லாம் தப்பு. நான் சொல்ற மாதிரி நீங்க டிபன் காபிக்கு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா வாட் யூ கேன் அஃபோர்ட் டு ஃபர்கெட். நான் எல்லாருக்கும் சொல்றது 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு மேல மாசம் போடாதுன்னே சொல்லிடுவேன். சோ நீ மாசம் 5000 ரூபாய் 2000 1000 500 போட்டுட்டு இருந்தேன்னா அதே ஒரு சிறு துள்ளி பெரும் வள்ளம் மாதிரி அதே பெருசாயிடும். ஆனா நம்மளுக்கு என்ன தோணும்னா ஒரு ஐடிசி ஷேரை 150-155 ரூபாய்க்கு வாங்கி 450 ரூபாய்க்கு வித்தா என்ன காசுன்னு. நீ ஒரு ஷேர்ல பண்ணாலும் ஒண்ணுதான், பத்தாயிரம் ஷேர்ல பண்ணாலும் ஒண்ணுதான், பிரின்சிபல் தான் முக்கியம். ஏம் பண்றோம் தெரிஞ்சு பண்ணணும்னு வச்சுக்கோ. நீ ஒண்ணு பண்ணாலும் ஜெயம் தான், நூறு பண்ணாலும் ஜெயம் தான், பத்தாயிரம் பண்ணாலும் ஜெயம் தான், பிரின்சிபல் தான் முக்கியம். சோ அந்த பிரின்சிபலை வச்சு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் டெஃபினட்டா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நான் வந்து காசு பண்றேன்னா, நான் வந்து காசு வந்து ஒரு பைசா வாங்கினது கிடையாது, யார்ட்டையும் சொல்லவே முடியாது. கன்சல்ட்டிங்கிறது வேற. அந்த கன்சல்ட்டிங்லயும் நான் ஸ்டாக்கை பத்தி பேசுறதே கிடையாது. நீங்க அந்த கன்சல்ட்டிங்லயும் நான் என்ன சொல்றதுன்னா உன் வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ, வரவையும் செலவையும் எப்படி பேலன்ஸ் பண்றது. இப்ப உங்கள்ட்ட நான் பேசின பிஹைண்ட் வுட்ஸ் உன்ட்ட லேர்ன் டு ஒன் சொல்ற பர்சனல் ஃபைனான்ஸை அவனோட சேலரிக்கு அவனோட எப்படி மேனேஜ் பண்றது. ஆமா, அப்புறம் அவன் கடன் இருந்தா கடன் எப்படி அடைக்கிறது, ஏதாவது ஒரு பெக்யூலியர் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருந்தா அதை எப்படி சால்வ் பண்றது, இன்கம் டேக்ஸ்ல சட்டம் என்ன சொல்லுது, இந்த சட்டத்தை எப்படி திருத்தணும். எங்க தாத்தா பெரிய ஆடிட்டர், ரெண்டு விஷயம் சொல்லுவாரு. இவேஷன் ஆஃப் டாக்ஸ் பத்தி ஒன்னு சொல்லுவாரு, அவாய்டன்ஸ் ஆஃப் டாக்ஸ் சொல்றாரு. இவேஷன் ஆஃப் டாக்ஸ் இஸ் கிரைம். தட் இஸ் நான் கட்ட வேண்டிய டாக்ஸை கட்டலன்னா என்ன ஜெயில கூட வைக்கணும், அது தவறு. பட் சட்டத்துல பல ஓட்டைகள் இருக்கு, அந்த ஓட்டை என்னன்னு புரிஞ்சு நான் யூஸ் பண்றேங்கிறது என்னோட ரைட், என்னோட உரிமை அது. அந்த உரிமையை நான் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். அதுல என்ன ஓட்டை இருக்குன்னு மக்களுக்கு சொல்லி தருவேனே தவிர, அதுவும் நான் கூட மூணு ஆடிட்டர் இருக்காங்க நம்ம கம்பெனிலேயே, மூணு ஆடிட்டர் இருக்காங்க, அவங்க குவாலிஃபைடு சிஏ. அவன் தான் சொல்லுவான், நான் வேடிக்கை தான் பார்ப்பேன். ஓகே. ஸோ எந்த விதத்துலேயுமே காசா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் ஒரு பிராண்ட் என்ன, நான் டாட்டாவே என்டார்ஸ் பண்ணது கிடையாது. இந்த நீங்க போய் டைட்டன்ல நகை வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன், டைட்டன் ஸ்கீம்ல போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். தங்கமயில ஒரு வாட்டி இன்டர்வியூ அவர் எடுத்து போட்டேனே தவிர, ரொம்ப நாணயமானவர் நான் சொன்னேனே தவிர, நீங்க போய் தங்கமயிலுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுத்தது கிடையாது. ஸோ என்னோட பிரின்சிபல் ரொம்ப கிளியர். இன்னைக்கு நீங்க நார்மலா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாத்துருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பல கோடி ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும் இந்த 4 வருஷத்துல. ஆனா ஒரு பைசா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து வாங்கினதே கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் பின்னாடி ஒண்ணு ஒட்டுறது, பின்னாடி பேக்ரவுண்ட்ல போடுறது, எதுவுமே கிடையாது. இல்ல, இதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு, இன்னைக்கு புரிஞ்சு சார். நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அதான் ரொம்ப நன்றி சார். நீங்க ஸோ இன்றைக்கான வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்துட்டு அந்த இஷ்யூ நடந்திருக்கே சார் என்ன பதில் சொல்றாரு. சார் தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ சார் ரெக்கமெண்ட், எந்த ஒரு ஸ்டாக்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணலை. பேசிக்காக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், அவர் வாங்குறாரு அதை உங்கள்கிட்ட சொல்கிறார், அவ்வளோதான். மற்றபடி அவர் உங்களை எதுவும் இன்ஃபியூஸ் பண்ணல வாங்குன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய மூணு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க, அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிங்கப்பூர் நான் போயிருந்தேன், நிறைய பேர் என்னை பார்த்தீங்க. நான் எங்கெல்லாம் போனேனோ எல்லாத்தையும் தமிழர்கள் என்னை பார்த்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஈவெண்ட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது எங்கே ஈவெண்ட்டு போடலான்னு எங்கள் டீம் சொன்னாங்க, சார் சிங்கப்பூர் பக்கத்தில் குலாலம்பூர் இருக்குது, நீங்கள் போர்ச்சியே போயிருக்கணும், மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்தது அங்கே போடலான்னாங்க. ஸோ 11th June குலாலம்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்கும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 11th June ஒரு சண்டே, டெஃபினட்டாக உங்களை கேரில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.